ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட் டிவி ஃபார் ஆல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாகி காயினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, டாகி காயின்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ இது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, இலான் மஸ்க், அதாவது சிஇஓ ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லாவோட சிஇஓட ட்விட்டுக்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து 50% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க், ஸோ அவர் வந்து யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து சிஇஓ ஆஃப் டெஸ்லா அண்ட் ஸ்பேசஸ்க்கான சிஇஓ தான் அவர். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஆர் வெல்கம்ன்ட்டு டாகி காயினில் இருக்க டாக் வந்து அவர் வந்து கையில் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு குரங்கு பொம்மையில் இருக்கிற மாதிரி அந்த பிக்சர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் சாய்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹூ லெட் த டாகி காயின் அவுட்டு, அந்த மாதிரி நிறைய இது ட்விட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யூடியூப் வீடியோ லிங்க் வந்து அவர் வந்து ட்விட்டில் கூட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டாகி காயினை பற்றி அவர் வந்து நிறைய ட்விட் போட மக்கள் எல்லாரும் அதை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய பணக்காரன், உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன் ஏன் இந்த டாகி காயின் பற்றி பேசுகிறான், ஸோ நாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த டாகி காயினை நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்து நிறைய பேர் வந்து டாகி காயினில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுனால அந்த டாகி காயினுக்கான வேல்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 50% வந்து தாண்டிச்சு. ஸோ இந்த ட்விட்ஸ்லாம் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸுக்கான ஃபால்கான் 9க்கான சோதனை வந்து நடந்துச்சு. அந்த சோதனையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க், அதாவது அவரோட சிஇஓ ஸ்பேஸ் எக்ஸுக்கான சிஇஓ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஃப் த ட்விட்டர் ஃபார் த வயலன் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்விட்டெலாம் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பேஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ அது நம்மளால் எதுவும் கணிக்க முடியாது. பட் இருந்தாலும் டாகி காயினோட இன்னிக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் ப்ளஸில் வந்து அது வந்து போயிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ அவர் ட்விட் போட்ட 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 50% வந்து அதிகமாக இருக்கன்னு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, முன்னே வந்து பார்த்தீங்கன்னா டாகி காயினுக்கான வேல்யூ வந்து 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் கூட இருக்காது, 2 ரூபீஸ் 2.30 பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து 6 ரூபீஸ் ப்ளஸில் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இன்க்ரீஸிங்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி, அதாவது டாகி காயினை வந்து நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஸோ டாகி காயினை நம்ம எப்படி வாங்க போகிறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேசரிக்ஸ். ஸோ இந்த டாகி காயின் வந்து வேசரிக்ஸில் மட்டும் தான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. ஸோ நிறைய ஆப்ஸ், நிறைய வெப்சைட் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து வேசரிக்ஸ், பிகாஸ் அது வந்து உலகம் முழுவதும் ட்ரஸ்டடான ஒரு ஆப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து நம்ம எப்படி நம்மளோட அமௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த டாகி காயின் வந்து நம்ம எப்படி வாங்கலாம், ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ஆப்புக்கான இன்டர்ஃபேஸ். இந்த ஆப்புக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, லைனாக எல்லா காயினுக்கான நேம் அண்ட் எல்லா காயினுக்கான அமௌண்ட் வேல்யூஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணணுன்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக தந்திருக்கேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இது வந்து புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து டாகி காயின் வந்து வாங்க போகிறோன்னு பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து எப்போவுமே INR செலக்ட் பண்ணுங்க, பிகாஸ் நம்ம வந்து INR-ல தான் நம்ம வந்து கிரெடிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து INR-ல செலக்ட் பண்ணுவோம். ஸோ INR-ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகி காயின் வந்து தெரிஞ்சு. ஸோ டாகி காயின் வந்து எனக்கு வந்து செகண்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, பிட்காயின் அப்புறம் வந்து செகண்ட்ல இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் 17 பைசா வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஏறும் குறையும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் மாதிரி இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டாகி காயின் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை செல்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து பை பண்ணுங்க. ஸோ பை அண்ட் செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பை இருக்கும், இங்கே வந்து செல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பை அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பை அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டாகி காயின் வந்து வாங்க போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 டாகி காயின் வந்து வாங்க போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து 100 டாகி காயின் வந்து வாங்கினோம்னா 615 ரூபீஸ் 0.5 பைசா வந்து நீங்கள் வந்து கற்று கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 615 ரூபீஸ் 0.5 பைசா வந்து உங்களுக்கான INR கிரெடிட்டில் வந்து அது வந்து இருக்கணும். ஸோ அது வந்து உங்களோட ஆப்பில் வந்து அது வந்து இருக்கும். ஸோ இந்த INR இருக்குன்னா
ஸோ இந்த INR-ல வந்து அது வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 132 டாகி வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 5 rupees 69 paisa வாங்கினேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 rupees 15 paisa இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து லாபம் தான். ஸோ நான் வந்து லீஸ்ட் குவான்டிட்டியில் வாங்கிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோர் குவான்டிட்டி வாங்கினா உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் டாகி காயின் வந்து வாங்கப்படுது. ஸோ செல் பண்ணுறதும் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இதே பட்டன் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பைஸ் அண்ட் ஆப்ஷன் திருப்பி க்ளிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே செல் அண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ செல் அண்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து எவ்வளோ டாகி காயின் வந்து நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி செல் பண்ணுறதுக்கு செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்லைட் டு கண்ட்ரின் இருக்குல்ல. ஸோ ஸ்லைட் டு கண்ட்ரின் போட்டோன்னே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அது வந்து எங்கே கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக உங்களோட ஆர்டர்ஸில் வந்து இது வந்து பெண்டிங் லென்ஸ்னால் இந்த ஓப்பனில் வந்து இருக்கும். ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 103 டாகி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைஸ் வந்து 5 rupees 71 paisa இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே 29 டாகி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees 68 paisa இருந்தது. ஸோ நீங்கள் செல் பண்ண அப்புறம் உங்களுக்கான வேல்யூ வந்து எங்கே வந்து ஆட் ஆகும்னா இந்த INR இருக்குது. ஸோ இந்த INR-ல வந்து ஆட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ விட்ரா ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ விட்ரா ஆப்ஷன் பண்ணும்போது பர் டிரான்சாக்ஷனாக வந்து பர் டிரான்சாக்ஷனுக்கு அவங்க வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டாகி காயின் வந்து வாங்குறது செல் பண்ணுறது. ஸோ இது வந்து டாகி காயின் மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த காயின் வாங்கினாலும் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.